வளர்ச்சி பணி என்று சொன்னால் அவர் துறைமுகத்தை பற்றி சொல்லுவார். வெறும் கல்லை நாட்டிவிட்டு நான் துறைமுகத்தை ஆரம்பிக்கப் போகிறேன் என்று சொல்லுவார். சாதாரணமாக ஒரு பெரிய துறைமுகம் வர வேண்டும் என்று சொன்னால் 587 ஏக்கர் வேண்டும். 587 ஏக்கர் வேண்டும். சிறிய துறைமுகம் என்று சொன்னால் 350 ஏக்கர் வேண்டும். அது கடலுக்குள்ளும் இருக்கலாம், வெளியும் இருக்கலாம். கடலுக்குள்ளே சென்றால் பாறைகளை உடைத்து அங்கே தான் போடணும். 1000 கோடி ரூபாய் அவர் போட்டிருந்தார்னா நாங்கள் விவாதிக்க தயார். அதற்கு முன்பு அவர் எனக்கு ஒரு பதில் சொல்லணும். ஜூலை போராட்டம் என்று இந்து மாணவ மாணவிகளுக்கு கடும் மழையிலையும் வெயிலிலையும் நிறுத்தி இந்து மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வாங்கி தருவேன் என்று சொன்னீர்கள், அதை தந்தீர்களா? முதல் கேள்வி. அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லிவிட்டு, ஆட்சியில் இருப்பவர்கள் பாஜக மோடி, ஆட்சியில் இருப்பவர்கள் மோடி, எத்தனையோ சட்டத்தை நிறைவேற்றுகின்றார்கள் அறுதி பெரும்பான்மையை வைத்து, அவர்கள் அதை நிறைவேற்ற வேண்டியதுதானே. ஒரு நாளாவது பாராளுமன்ற விவாதத்தில் சிறப்பு தீர்மானம் கொண்டு பேசியிருக்கின்றாரா? ஒரு நாளாவது அவர் சொல்லட்டு. ஆக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரவில்லை, பாராளுமன்றத்தில் விவாதம் இல்லை. எப்படி இந்து மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குவார்? ஆக பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்கின்றார். மோடி அரசாங்கம் வருவதற்கு 15 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வங்கியில் செலுத்துவேன் என்ற பொய்யை சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்கின்றார். 2 கோடி பேருக்கு இளைஞர்களுக்கு வேலை தருவேன் என்று பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்கின்றார். இந்த 3 கேள்விகளுக்கும் அவர் பதில் சொல்லட்டும். அவர்தான் பதில் சொல்லணும். அதே நமது பொன் ராதாகிருஷ்ண அவங்க தலைவர்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல தமிழ்நாட்டுக்கு பிஜேபிக்கு, அவங்களே தூத்துக்குடியில்தானே நிற்கிறாங்க. அப்போ அந்த தூத்துக்குடியில் நிற்கிறது வெளிநாட்டு பறவையா இல்லது வெளிநாடுதா என்னன்னு தெரியல. நம்ம ஓட்டு இங்கதான் இருக்கு. நம்ம ஓட்டு முன்பு இருந்தே இங்கதான் இருக்கு. நான் சட்டமன்றத்துக்கு அங்க போன பிறகு கூட இங்க ஓட்டு போட்டுட்டு தான் அங்க போனேன். அதாவது மிரட்டுவதற்காகவும் பழி வாங்கும் நிகழ்ச்சி ஒன்று மனசுல வச்சுட்டு தான் அவங்க இதெல்லாம் பண்றாங்க. இந்த எலெக்ஷன் நேரத்தில் பண்ண வேண்டியது இல்லையே. துரைமுருகன் எங்க வெளிநாட்டுக்கு போறவர் இல்ல, அவர் இங்கே இருக்கிறவரு, எப்போனாலும் போயிருக்கலாமே.